ஐஐடி என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். என் பேர் வந்து டாக்டர் எஸ்ஆர்கே பிரசாத். நான் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட தாளாளர் அண்ட் ஆல்சோ சேர்மன் கவர்னிங் கவுன்சில். கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சுமார் 62 வருஷமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குது. 1956 எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி. எங்கள் லேட் ஃபாதர் ஸ்ரீ பி ஆர் ராமகிருஷ்ணன் எக்ஸ் எம்பியும் கூட, அவர் தான் இந்த இன்ஸ்டிடியூஷனை ஃபவுண்ட் பண்ணார். ஸ்ரீ பி ஆர் ராமகிருஷ்ணன் வந்து இந்த ஃபேமஸ் மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யுஎஸ்ஏ MIT-ம்பாங்க, அதோட அலுமினஸ் அவர். ஸோ அமெரிக்கா வந்து ஸ்டடீஸ் முடிஞ்சப்புறம் இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும் MIT லைன்ஸில், அதுதான் CIT வந்து பிறந்தது. நாங்கள் ஒரு ஃபாண்டாக சொல்லுவோம், MIT இஸ் மதர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் CIT இஸ் சைல்டு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக்குவோம். ஏன்னா CIT வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் MIT மாதிரி. நான் வந்து இம்பீரியல் காலேஜ் லண்டனில் நான் வந்து படித்தவன் கெமிக்கல் இன்ஜினியரிங். அப்புறம் அதனால தான் நாங்கள் வந்து இந்த காலேஜில் MIT இம்பீரியல் காலேஜ் மாடல்ஸ் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கல்லூரியின் முன்னாள் முதல்வர், இப்பொழுது இந்த கல்லூரியின் செயலாளராக பணியாற்றி வருகிறேன். CIT கல்லூரி மிகவும் பழமையான கல்லூரி. இக்கல்லூரி மாணவர்கள் இக்கல்லூரியில் படித்து உலகமெங்கும் சிறப்பாக வேலை செய்து கொண்டு இந்த கல்லூரியின் மதிப்பை மேலும் மேலும் உயர்த்தி வருகிறார்கள். இந்த கல்லூரி 1987 ஆண்டிலிருந்து தன்னாட்சி பெற்று மிகவும் சிறப்பாக வேலை செய்து வருகிறது. இப்பொழுது சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டம் என்ற முறையில் எந்த துறையில் நீங்கள் சேர்ந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பல வேறு துறைகளிலிருந்தும் பாடங்களை படித்து நீங்கள் பல துறையில் சிறப்பாளராக வெளியே வரலாம். நாங்கள் அந்த சிறப்பு அம்சத்தை எந்த அளவிற்கு மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் என்பதில் பல மாணவர்கள் அமெரிக்கா சென்று அங்கு மிகவும் சிறப்பான வேலைகளில் வேலை செய்து வருகிறார்கள். சிறப்பாக ஒருவர் ஜஹாங்கீர் முகமது என்பவர் இங்கு EC பிரிவில் படித்து அமெரிக்கா சென்று அங்கு பல இடங்களில் வேலை செய்து அதற்கு பின் தானே ஒரு கம்பெனியை உருவாக்கி அதை சுமார் 10,000 கோடி ரூபாய்க்கு சிஸ்கோ என்ற கம்பெனிக்கு விற்றிருக்கிறார். அவரிடம் நாம் பேசிய பொழுது எல்லோரும் சிறப்பாக மேலே வர வேண்டும், ஆனால் கல்லூரி CIT படித்தவர்கள் அவர்களுடைய பேசிக் நாலேஜினால் புது புது விதமான தொழில்கள் மேலே வந்தால் எல்லாவற்றையும் வெகு இலவாக கற்றுக்கொண்டு அவற்றில் வெகு மேலாக திகழ்கிறார்கள் என்று அவர் என்னிடம் சொன்னார்.
அதுவே இந்த கல்லூரிக்கு மிகவும் சிறப்பான சான்றிதழாகும். நான்கு வருடத்திற்கு ஒரு முறை எங்களது பாடத்திட்டங்களை மாற்றி அமைப்பதால் மாணவர்களுக்கு என்னென்ன டெக்னாலஜி இங்கே இருக்கிறதோ, இன்டர்நேஷ்னலி என்னென்ன டெக்னாலஜி அவைலபிளோ, அதுக்கு தகுந்த மாதிரி உபகரணங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாற்றி அமைத்து அவர்களுக்கு அந்த நாலேஜை டெவலப் பண்ணுறோம். இப்போ வர ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், டொமஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இனிமேல் கம்ப்யூட்டர் இல்லாத ஒரு எக்யூப்மெண்ட்டையே பார்க்க முடியாது. அந்த மாதிரி வரும்போது இப்போ எல்லாம் அதாவது இண்டஸ்ட்ரி 4.0, ஃபேக்ட்ரி 4.0, ஜாப் 4.0, சர்வீஸ் 4.0, இந்த மாதிரி ஃபோர்த் ஜெனரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ் இல்லாத எக்யூப்மெண்ட் சிஸ்டமே இல்லாமல் வரப்போகுது. இன்னொரு அனதர் 10 இயர்ஸில் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனோடு நடக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய பாடத்திட்டங்களை சிலபஸை மாற்றி அமைத்து எவ்வாறு கல்வி கொடுக்க வேண்டுமோ கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அக்ரெடிட்டட் ஆட்டோனமஸ் கல்லூரி என்பதால் நாங்கள் எப்பொழுதும் உலகெங்கிலும் நடக்கும் மாற்றங்களை பற்றியும் சிறப்பு அம்சங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு அவை இந்த கல்லூரியின் பாடத்திட்டத்தில் கரெக்டாக அமைத்து நமது மாணவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறோம். சில நாட்களில் புதிய புதிய துறைகளை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். நாங்கள் எப்பொழுது துறை ஆரம்பித்தாலும் அதற்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு தான் ஆரம்பிக்கிறோம். அதனால் ஈவன் புதிய துறைகளிலும் நாங்கள் சிறப்பாக முன்னேறுகிறோம் என்று நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஃபண்டமெண்டல் லேர்னிங், ஐ மீன் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில், தட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அது ரெண்டும் அது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த ரெகுலர் ஃபீல்ட், வெதர் இட் இஸ் இண்டஸ்ட்ரி, ஆர்என்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எல்லாத்துக்கும் எங்கள் மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கார்த்திக். நான் கோவை தொழில்நுட்ப கல்லூரியில் இயந்திரவிய துறையில் உதவி பேராசிரியராக கடந்த 5 ஆண்டு காலமாக பணிபுரிந்து வருகிறேன். எங்களது கல்லூரி தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த கல்லூரி. எங்களுடைய கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் மிக சிறந்த மாணவர்கள். தமிழ்நாட்டிலேயே உள்ள டாப் கிரீமி லேயர் என்று அழைக்கப்படும் மாணவர்கள் தான் எங்களுடைய கல்லூரியில் படிக்க வருகிறார்கள். ஸோ எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் எந்த மாதிரி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் செய்கிறோம் அப்படின்னா, மாணவர்கள் வந்து கல்லூரியில் வந்து சேர்ந்தவுடன் அவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரை அவங்களுக்கு தியரி கிளாஸஸ் நடத்துகின்றோம். அப்புறம் மதியம் முதல் ஈவினிங் வரை அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து நடத்துகின்றோம். ஸோ இதனால் மாணவர்கள் வந்து காலையில் தியரி கிளாஸஸ் நன்றாக படிக்க முடியும். அதையவே வந்து மதியம் வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸில் வந்து அவங்க படித்ததை அதை வந்து செஞ்சு பார்க்கறதுக்கான வசதிகள் நாங்கள் செய்து கொடுத்துள்ளோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மெக்கானிக்கல் துறையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு சின்ன ஒர்க்கிங் மாடல் ஆஃப் கார் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எஸ்ஏஇ அப்படிங்கிற கிளப் மூலிமா அவங்க வந்து ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில் வந்து. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து எங்களோட மாணவர்கள் வந்து அவங்களோட காரை வந்து இங்கே சிஐடியில் வந்து அவங்களோட என்ன படித்தாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த காரை டிசைன் பண்ணுறதுலேருந்து அவங்களே ஃபேப்ரிகேட் பண்ணி அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே அசம்பிள் பண்ணி கடைசியில் அதை ரன் பண்ணி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒர்க்கிங் மாடலாக கன்வெர்ட் பண்ணி அதை வேரியஸ் டெஸ்ட் கண்டிஷன் வேரியஸ் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க டெஸ்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷனில் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நிறையா ப்ரைஸஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னது. ஸோ இதே மாதிரி வந்து நிறையா கோர்சஸில் எல்லா கோர்சஸ்லேயுமே வந்து இதே கான்செப்டில் தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து மாணவர்கள் படித்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல பயன் இருக்கும். அதே மாதிரி நிறையா லீடிங் எம்என்சிஸ் கோர் கம்பெனிஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இங்கே காலேஜுக்கு வர்றாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக பிளேஸ் ஆக முடியும். ஸோ இதுதான் என்னுடைய இந்த கல்லூரியிலிருந்து இருக்கிற அனுபவம் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். எனது பெயர் முத்துசுப்பிரமணியன். கோவை தொழில்நுட்ப கல்லூரியில் நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கடந்த 7 வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எங்களோட டிபார்ட்மெண்ட்டின் பெருமையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், 5G 5th generation என்ற ஒரு புதிய லெபார்ட்டரியை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் லெபார்ட்டரி, அதோடைய யூஸ் என்னென்னா இன்றைக்கு தேதிக்கு வந்து எல்லாருமே வந்து மொபைல்லேருந்தே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் வழிமுறைகளை வந்து இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிறது கொடுக்க போகுது. இனி நாளைக்கு வர ஜென்ரேஷன்ஸுக்கும் வந்து IoTங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கான்செப்டாக இருக்க போகுது. எங்கள் மாணவர்கள் ஈசி மாணவர்கள் அந்த கம்ப்ளீட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க வந்து இப்போ எங்களோட சிஸ்டம் லேப் சிஸ்டமை வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5G சொல்ல வேண்டும் என்றால் இப்போது புதுசாக அது ரெடியாகி கொண்டிருக்கிறது. அதுக்கான தலைமையை வந்து எங்கள் ஆசிரியர் டாக்டர் ஏ ராஜேஸ்வரி மேடம் அவங்க தான் வந்து இதை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் அல்லாமல் நாங்கள் எங்கள் சிஸ்டமில் வந்து யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டமும் வைத்திருக்கிறோம். அது என்னவென்றால் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அனைத்து விதமான அட்டண்டன்ஸ் மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலியமாக அனைத்தையுமே வந்து அவங்க வீட்டிலிருந்தே அவங்க பேரண்ட்ஸும் சரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களே வந்து ஆன்லைன்லேயே வந்து கம்ப்ளீட்டாக அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால் என்ன யூஸ்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் வந்து வி ஆர் கிவிங் டு த பேரண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய பெருமை. ஹலோ, என் பேர் ஸ்ருதி முரளி. நான் வந்து பிடெக் IT 3rd year படிச்சுட்டு இருக்கேன். சிஐடியில் வந்து உங்களுக்கு
மேக்ஸிமம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இட் கிவ்ஸ் யூ டைம் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் இன்வால்வ்ட் இன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஸ்டடீஸ். இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. மோர் ஓவர் டீச்சர்ஸ் இங்கே வந்து தே வெரி நாலேஜபிள் அண்ட் அவங்க எல்லா விஷயத்துலையும் தில் கைட் யூ அண்ட் எனி திங் யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச் தெம். எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் அ கான்செப்ட் ஆஃப் மினி ப்ராஜெக்ட் அண்ட் அ மெயின் ப்ராஜெக்ட். பேசிக்லி த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே கெட் அ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தே நோ ஹவு த ப்ராடக்ட் இஸ் designed and they get a hands-on experience on everything. Here the placements are completely managed by the students. So CIT is known for its placements. So that is the main reason students join here. வணக்கம். எனது பெயர் முனைவர் மு. மந்திராசலம். இக்கல்லூரியின் நூலகர் மற்றும் டீன் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் ரிசோர்ஸ் சர்வீசஸ். எங்கள் கல்லூரியின் மைய நூலகமானது வார நாட்களில் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படுகின்றது. எங்கள் கல்லூரி நூலகத்தில் 100,000+ அதிகமான புத்தகங்களும் 240+ மேற்பட்ட தேசிய அளவிலான ஜேர்னல்ஸ்களும் 1,000+ மேற்பட்ட இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் அதாவது ஆன்லைன் மூலமாகவும் சப்ஸ்கிரைப் செய்யப்படுகின்றன. எங்கள் கல்லூரி நூலகத்தில் பல்வேறு பிரிவுகள் செயல்படுகின்றது. அதாவது புக் செக்ஷன், பீரியாடிக்கல் செக்ஷன், ரெஃபரன்ஸ் செக்ஷன், புக் பேங்க் செக்ஷன், பேக் வால்யூம் செக்ஷன் அண்ட் ரெப்ரோகிராஃபி செக்ஷன் மற்றும் இ லேர்னிங் சென்டர் ஆகிய பிரிவுகள் உள்ளடக்கி உள்ளது எங்கள் மைய நூலகம். மேலும் இந்த மைய நூலகத்தில் பல்வேறு சேவைகளை பெறுவதற்காக ஒரு செயலி ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் அந்த செயலியை தங்களுடைய ஸ்மார்ட்போனில் இன்ஸ்டால் செய்து கொண்டால் பல்வேறு வகையான நூலக சேவைகளை அவர்கள் தங்களுடைய ஸ்மார்ட்போனிலேயே பெற முடியும். அதாவது என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றன, ஏற்கனவே எடுத்த புத்தகங்களை ரினிவல் செய்து கொள்வது, ரிசர்வேஷன் செய்வது மற்றும் இதற்கு முந்தைய ஆண்டுகளின் க்வெஸ்சன் பேப்பர்ஸ்களை அவர்களுடைய ஸ்மார்ட்ஃபோனிலேயே டவுன்லோட் செய்து கொள்வது போன்ற செயல்களை செய்து கொள்ளலாம். எங்களுடைய கல்லூரி நூலகத்தில் மாணவியர்களுக்கு தேவையான அனைத்து விதமான புத்தகங்கள் மற்றும் ஜேர்னல்ஸ் மற்றும் ஆன்லைன் ஜேர்னல்ஸ் ஆகிய பல்வேறு சேவைகள் ஏஐசிடிஇ வழிகாட்டுதல் மற்றும் தேவைக்கேற்றபடி வழங்கப்பட்டு வருகின்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் எம். திருமாரி முருகன், வேதி தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியராகவும் இக்கல்லூரியின் டீன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் இன்டர் காலேஜ் ஆக்டிவிட்டீஸாகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 22 வருட காலமாக இக்கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அதைவிட முக்கியமானது, நான் இக்கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்றும் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த கல்லூரியில் நமது முதல்வர் கூறியது போல் அகாடமிக் ஃப்ளெக்சிபிலிட்டி கண்டிப்பாக உள்ளது. இது தவிர மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறை மற்றும் அனைத்து துறைகளையும் நம்ம ஊக்குவிப்பதற்கு வர வகையில் எக்கல்லூரியிலும் இல்லாத வகையில் இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 19 கிளப் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் வைத்துள்ளோம். உதாரணத்திற்கு ஆர்ட்ஸ் கிளப், ட்ராமாட்டிக்ஸ் கிளப், முத்தமிழ் மன்றம், ஃபில்ம் கிளப், கராத்தே கிளப், யாய் லிட்ரரி கிளப், மியூசிக் கிளப், நேச்சர் கிளப், ஃபோட்டோகிராஃபி கிளப், குயிஸ் கிளப், ஸ்பேஸ் கிளப், ஸ்போர்ட்ஸ் கிளப், நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், என்எஸ்எஸ், என்சிசி, யூத் ரெட் கிராஸ், ரோட்ராக்ட் கிளப்,
ரோட் சேஃப்டி பெட்ரோல் என 18 வகையான கிளப் ஆக்டிவிட்டீஸுகள் மாணவர்களுடைய மேன்மைக்காக நாங்கள் வைத்துள்ளோம். இது தவிர இந்த வருடம் புதிதாக கலாம் நாலேஜ் கிளப் என்ற ஒரு புதிய கிளப்பை ஆரம்பித்து மாணவர்களுடைய பலவிதமான திறன்களையும் வெளிக்கொள்வதற்காகவும் மற்றும் யூபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் எவ்வாறு வந்து மேற்கொள்ள வேண்டும், போட்டிகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கலாம் நாலேஜ் கிளப் என்று இந்த வருடம் புதிதாக ஆரம்பித்துள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து விஷ்ணு பிரதீப். நான் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டுருக்கேன். ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா கிளப் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆக்டிவிட்டீஸ் டெக்னிக்கல் ஃபெஸ்ட் அப்புறம் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி நிறையா நடத்துவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும், காலேஜ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் ஸ்டடீஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி இருக்கும். வெளியே காலேஜஸ் என்ஐடி ப்ளஸ் ஐஐடிஸ் அந்த மாதிரி போகிறதுக்கான நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். அங்கே போய் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணலாம், ப்ளஸ் அங்கே போயிட்டு நிறையா கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அங்கெல்லாம் நல்லா ப்ரைஸஸ் வின் பண்ணலாம். ஸோ அதுக்கான எல்லாமே வந்து சிஐடி காலேஜில் கிடைக்கும். ஸோ இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டடீஸ் ஆஸ் வெல் ஆஸ் போத் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டுக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து நல்லாயிருக்கும். வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிளேஸ்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் மேலே அக்கறை எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் ஆகிற வரைக்கும் அவங்களும் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. டே ஸ்காலர் மாணவர்களுக்கென கல்லூரியில் வாகனம் நிறுத்தி விடும். 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் தனித்தனியாக நிறுத்துவதற்கு ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களுக்கும் சுத்தமான சுகாதாரமான முறையில் குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சக்க நாற்காலிகள் லிஃப்ட் வசதிகள் எல்லா கட்டிடங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் மாணவர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க ஏதுவாக டியூட்டர்ஸ், சீனியர் டியூட்டர்ஸ், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ், டீன் அண்ட் மற்றும் முதல்வர் என்ற வகையிலே அவர்கள் தங்கள் குறைகளை ஈஸியாக தெரிவித்து அதை நிவர்த்தி செய்ய முடியும் மற்றும் பொதுவான புகார்களுக்கு முதல்வர் மட்டத்தில் நிவர்த்தி செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் தேவபிரகாஷ், செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சிஐடியோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃப்ரீடம். ரொம்ப ரூல்ஸ் போட்டு ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டாங்க, அதுலேயும் எஸ்பெஷலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எங்களோட சீனியர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணி இனிஷியேட் பண்ணாங்க. 24 மெம்பர்ஸ் இருக்கிற டீமில் 4-4 பிரிஞ்சு டிசைனுக்கு ஒரு ஆள், அதுக்கப்புறம் வெல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் எல்லாத்தையும் ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு ஸோ இண்டோரில் இந்த காம்படிஷன் நடந்துச்சு. வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷனில் ஒரு 600 டீம்ஸ் வருவாங்க, ஐ மீன் 600 காலேஜஸ். ஸோ அதுலேயும் கம்பீட் பண்ணி ஒரு ஈவெண்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்தினஸை ப்ரூவ் பண்ணி எங்கள் சீனியர்ஸ் வந்துட்டு இந்த ஈவெண்ட் வந்துட்டு டாப் 30 வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் காலேஜோட சப்போர்ட்லேயும் இந்த ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. எங்களது கல்லூரி மாணவர்கள் கல்லூரியில் உள்ள மட்டுமன்றி மற்ற கல்லூரிகளில் நடக்கும் அனைத்து போட்டிகளிலும் சென்று போட்டிகளில் கலந்து கொண்டு பலவிதமான பரிசுகளை தட்டி சென்றுள்ளனர்கள். முக்கியமாக சொல்ல போக வேண்டுமென்றால் ஸ்போர்ட்ஸ் கிளப் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல பரிசுகளை எங்களது மாணவர்கள் தட்டி சென்றுள்ளார்கள்.
அது மட்டுமல்ல, இங்கு பல எம்எஸ்சி துறைகள், எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம், எம்எஸ்சி டேட்டா சயின்சஸ், எம்இ டெசிஷன் அண்ட் கம்ப்யூட்டிங் போன்ற பல துறைகளை அமைத்து எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு நாங்கள் சிறப்பாக பாடங்களை கற்றுக் கொடுத்து மாணவர்களுக்கு உதவியாக இருக்கிறோம் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.